வணக்கம் குறிச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் லலிதா ரவி கோவை ஒண்டிபுதூரில் மிலிட்டரி காரரின் ஆவின் பாலகம் பிரபலம் பகல் இரவு என எந்த நேரத்திலும் நியாயமான விலைக்கு பால் கிடைக்கும் பல அமைப்புகளால் பாராட்டப்பட்ட கோபாலகிருஷ்ணனை சந்தித்தோம் கோவை ஒண்டிபுதூரில் கவனம் ஏற்கிறது கோவை ஆவின் பாலகம் ஏசி வசதி சுமார் நூற்று ஐம்பது வகை பால் பொருட்கள் குறைந்த விலையில் என மற்றவற்றிலிருந்து மாறுபட்டு இந்த பாலகம் தற்போது கோவையில் முதலாவது இருபத்தி நான்கு மணி நேர பாலகமாக செயல்படுகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஒண்டிபுதூரில் கோவை ஆவின் பால் என்ற பாலகம் செயல்படுகிறது மற்ற பாலகங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு விற்பனையகமாக இது நடைபெற்று வருகிறது மாவட்டத்திலேயே சிறந்த பாலகமாக தேர்வு செய்யப்பட்டு தற்போது முதலாவது முழு நேரமாக இயக்கப்பட உள்ளது ஆவின் பாலகத்தை இயக்கி வரும் முன்னாள் ராணுவ வீரரார் ஆர் கோபாலகிருஷ்ணன் கூறுகையில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் நாட்டுக்கு பணி செய்துவிட்டேன் இனி மக்களுக்கு ஏதாவது செய்யலாம் என்ற போதுதான் இப்பகுதியில் தரமான பால் பால் பொருட்கள் கிடைப்பதில்லை என தெரிந்து கொண்டேன் பால் பொருட்கள் வேண்டுமென்றால் கோவையின் நகர பகுதி செல்ல வேண்டும் இதனால் இப்பகுதி மக்கள் சிரமப்படுகிறார்கள் நான் ஆவின் நிர்வாகத்தில் தெரிவித்து பாலகம் அமைத்து மற்ற பாலகம் போல் இல்லாமல் குளிரூட்டப்பட்ட விற்பனையகமாக அறிமுகப்படுத்தினோம் பாலகத்துக்கு கொடுக்கப்படும் விலையிலேயே மக்களுக்கு விற்பனை செய்கிறோம் தரம் விலை நியாயமாக இருப்பதால் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை பல மடங்கு பெருகியுள்ளது தினமும் காலை நான்கு முப்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை விடுமுறை இல்லாமல் பாலகம் செயல்படும் மக்களின் தேவையை கருதி இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்குவதால் பால் பொருட்களை வாங்க முடியும் என்றார் ஹோட்டலில் சர்வராக பணியாற்றினார் பிறகு முப்பத்தி நான்கு ஆண்டுகள் இராணுவ பணி இப்போது முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆவின் பால் விற்று கொண்டிருக்கிறார் கோவை ஒண்டிப்புதூரில் கோபாலகிருஷ்ணன்